நன்றியோடு உம்மை துதிக்கிற தாப்பனே ஸ்தோத்திரம் 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 ராஜா இந்த மாதத்தின் முதல் நாள் காலை வேளையில தாப்பனே இப்படி சமூகத்து வருவது எத்தனை ஆனந்தம் ராஜா ஹலேலூயா 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 கடந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு கண்ணின் மணி போல காது தாப்பனே அவனப்பா இந்த புதிய மாதத்துல முதல் நாள்லப்பா ராஜா இந்த 5 மணி காலை வேளையில இப்படி சமூகத்தில் வருவதை குறித்து ராஜா தேவரீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்லாக்கியத்துக்காக நன்றி ஓ ரப சந்திர ரப அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று பார்க்கிற தாப்பனே அலேலூயா 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 இந்த மாதத்தப்பா உடைய கரத்திலிருந்து பெற்று ராஜா அலேலூயா அலேலூயா அதை நாங்கள் உமக்கே பிரதிஷ்டியாக தருகிற தாப்பனே இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதி தாங்க இந்த மாதத்தில் இருக்கும் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு வினாடியும் ராஜா ராஜா நான் உமோடு இருக்கட்டும் உமோடு இருக்கட்டும் ராஜா அலேலூயா 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 அப்பா நம்ம ஜூலை மாதம் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக இருக்கும் அலேலூயா அலேலூயா அவனப்பா 7ஆம் மாதம் விசேஷித்தது என்று பார்க்கிறோம் அலேலூயா 7ஆம் மாதம் துதியின் மாதம் என்று பார்க்கிறோம் அலேலூயா 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 அவனப்பா 2020ஆம் ஆண்டுல அந்த 7ஆம் மாதத்துல முதல் நாள்ல தாப்பனே அப்பாவுடைய திருமுகத்தை பார்க்க தேவரீர் கொடுக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் அலேலூயா அலேலூயா அன்பு பிள்ளைகளே அங்காங்கே கூடியிருக்கும் அன்பு பிள்ளைகளே இந்த காலை வேளை அப்படியே அப்பாவுடைய சமூகத்துல அலேலூயா அப்பா அப்படி கிருபைனால் என்ன நிரப்புங்க என்னை அலங்கரிங்க ராஜா அலேலூயா இந்த மாதத்துல முதல் நாள் ஆரம்பிக்கிற இந்த ஜெபம் ராஜா ஒவ்வொரு நாள் ராஜா ஒவ்வொரு நாள் அதிகாலையில் அப்பா எங்களை தட்டி எழுப்பி ராஜா உமோடு இணைந்து நாங்கள் ஜெபிக்க கிருபை தாங்க அலேலூயா அலேலூயா அமைனப்போ ஒரு மேகஸ்தம்ப பிள்ளைகளை மூடுவதாக இந்த காலை வேளையில ஒரு மேகஸ்தம்ப பிள்ளைகளை மூடட்டும் ஓ ரக பர ஒவ்வொரு பிள்ளைகளோட வீட்டிலையும் பிள்ளைகள் தங்கியிருக்கும் ஒவ்வொரு இடங்களிலும் அப்பாவோட ஒரு மகிமை உள்ள பிரசனம் நதி காலையில உங்களை மூடுகிறதா இருக்கும் அலேலூயா 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 காலவில ஸ்தோத்திரம் ஏசுநாதா உமக்கே ஸ்தோத்திரம் அலேலூயா 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 அப்படியே அந்த பாடல அலேலூயா ஆண்டவருக்கு நேராக ஒரு பலியாக அலேலூயா அது ஒரு துதியாக நாம் ஆண்டவருக்கு நேராக செலுத்துவோமாக அலேலூயா ஸ்தோத்திரம் ஏசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஏசுநாதா ஆஹா ஸ்தோத்திரம் ஏசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஏசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடியாத்தீர் நாமத்தினாதரவில் அல்லேலூயா ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடியாத்தீர் நாமத்தின் ஆதரவில் வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போது ஓஹோ வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போது ஓய்வின்றி பாடி துதிக்க மாறேறும் மன்னவனே ரோமக்கே அலேலூயா ஓய்வின்றி பாடி துதிக்க பேரு மன்னவனே ரோமக்கே ஸ்தோத்திரம் ஏசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஏசுநாதா ஆஹா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடி யாத்தீர் நாமத்தினாதரவில் அலேலூயா ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடி யாத்தீர் நாமத்தினாதரவில் மதினா திறந்த நின் ஜீவ புதுவலியா அல்லேலூயா நின்னோ தீர மதினா திறந்த நின் ஜீ
பின்னடியார்க்கு பிதாவின் சந்ததி சேரவுமே சந்தத அதிகாலை நேரத்தில் அப்பா தேவனப்பா ஜூன் மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல காத்து கொண்டீங்களே நன்றி அப்பா நன்றியோடுமை துதிக்கிறோம் நன்றியோடுமை துதிக்கிற ராஜா தேவனுடைய பிரசன்னமும் மகிமை எங்களை மூடுனதாக ஸ்தோத்திரம் அல்லேலூயா எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் எங்களோடு கூட இருந்தீங்களே நன்றி ஓ ராகாபா ரீமா சந்தர பாபா அவியானவரே ஸ்தோத்திரத்தாபட ஸ்தோத்திர ராஜா அமினப்பா அந்த ஜூலை மாதத்தப்பா உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்று தாப்பட அல்லேலூயா நாங்கள் உமக்காக ஜீவிக்க உமக்காக வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அல்லேலூயா 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 எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க அல்லேலூயா 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 நன்றி ஆவியானவரே நன்றியோடுமை துதிக்கிறோம் நன்றியோடுமை துதிக்கிறோம் அல்லேலூயா இந்த புதிய மாதத்துக்குள் தேவனமை அழைத்து கொண்டு வந்தாரே அல்லேலூயா அவருடைய புதிய கிருபைக்காக ஸ்தோத்திரம் அல்லேலூயா அவருடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டோட துதியோடு கூட அல்லேலூயா நாம் பாடலாக கடந்து வாங்க அப்பா இந்த புதிய நாளுக்குள்ளே என்ன நடத்தி கொண்டு வந்தீங்களே புதிய மாதத்தில் என்ன நடத்தி கொண்டு வந்தீங்களே அவருக்கு நன்றி என்று உள்ளத்தின் ஆழத்தில் துதிப்போமாக புதிய நாளுக்குள் என்னை நடத்து புதிய கிருபையால் என்னை நிரப்பு புதிய மாதத்து என்னை நடத்து புதிய கிருபையால் என்னை நிரப்பு ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா ஆமே ஆரம்பம் அற்பமானாலும் குறைவுகள் நிறைவாகட்டும் எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும் என் வறட்சி செழிப்பாகட்டும் என் வறட்சி செழிப்பாகட்டும் புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்து புதிய கிருபையால் என்னை நிரப்பு புதிய மாதத்துள் என்னை நடத்து சொல்லுங்க புதிய கிருபையால் என்னை நிரப்பு வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா ஆமென்
வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பு நன்மை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக எங்கள் கண்ணீருக்கு பதிலாக ஆமை கழிப்பை தாரும் தேவா, ஆனந்த கழிப்பை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய மாதத்து என்னை நடத்து, சொல்லுங்க புதிய கிருபை என்னை நிரப்பு, புதிய மாதத்து மிக சவால்கள் சந்தித்திட உலகத்து ஜெயம் எடுக்க, இன்று சவால்கள் சந்தித்திட இன்று உலகத்து ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் தான் பெற்றிட மனது சமாதானம் தான் பெற்றிட, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய மாதத்து என்னை நடத்து, அவரை கரப்பிடித்து நடத்துவார், புதிய மாதத்து என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய மாதத்து என்னை நடத்து, புதிய மாதத்து என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நன்றி ஆவியானவரே, நன்றியோடு மைத்திருக்கிறோம், ஹல்லேலூயா, அங்கங்க அப்படி கூடியிருக்கிற பிள்ளைங்க, ஹல்லேலூயா, ஒரு நிமிஷம் ஆமென் ஆண்டவரே துதிப்போமாக, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகுதுன்னு பார்க்கிறோம், ஹல்லேலூயா, ஓ ரகபரா நிம சந்தர ஹர பாபா, ஓ ரிபர ஹர பாபா, ஓ ஓரி பரகந்தர ஹரி பிஷர கந்தர ஹர பாபா, ஓரி பரஹர மஷந்தர ஹர பாபா, ஜூலை மாதம் முழுவதும் துதியின் மாதமாக காணப்படும், ஹல்லேலூயா, ஒரு துதியின் மாதமாக இருக்கும், ஹல்லேலூயா, ஒரு துதிக்கிற மாதமாக இருக்கும், ஹல்லேலூயா, இந்த ஜனத்தை எனக்கென்று உருவாக்கினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள், ஹல்லேலூயா, ஒவ்வொரு நாள் காலை விளைவு பனித்துளியை போல தேவனுடைய பிரசன்னை இறங்கி வரும், ஓர பரகர பாபா, ஓரிம சந்தர ஹர பாபா, ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஹல்லேலூயா, ஆடல் பாடல் சத்தம் உண்டாகும், அன்பு பிள்ளைகள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, ஜூலை மாதத்துல ஒரு ஆடல் பாடல் சத்தம் உண்டாகும், ஹல்லேலூயா, கத்த சந்தோஷத்தினால் மகிழ்ச்சினால் நிரப்புவார், ஹல்லேலூயா, அவர் உங்களோடு கூட இருப்பார், ஹல்லேலூயா, ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கு, ஆமே ஆனந்த துதி ஒளி கேட்கு, ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கு, ஆகாய விண்ணினாய் அவர்கள் பெருகும், ஆண்டவன் வாக்கு பலிக்கும், அல்லேலூயா, ஆகாய விண்ணினாய் அவர்கள் பெருகும், ஆண்டவன் வாக்கு பலிக்கும், மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமணி பாசம் பெரியதே, மங்காத புகழுடன் வாழ்வோ, மாற்றி பெற்று உயர்த்திடுவோ, குறுகிட மாட்டோம் கொண்டிட மாட்டோம்,
கரையுள்ள தேவனி வாக்கு அல்லேலூயா புரியுமாட்டு வாக்காக இருக்கிறது கரையுள்ள தேவனி வாக்கு எல்லாரும் இணைந்து ஆனந்த துதி ஒளி கேட்கும் அதிகாலை வேளையில ஆடல் பாட சத்தமும் துணிக்கு அப்பா ஆனந்த துதி ஆடல் பாட சத்தமும் துணிக்கு ஆபாய விண்ணினாய் அவர் சனம் பெருகு ஆண்டவர் வாக்கு பலிக்கும் அல்லேலூயா ஆராய விண்ணினாய் அவர் சனம் பெருகு ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆதிநிலையிடுமே ஆசி திரும்ப பெறுவோமே பாலான மண்மேடியாவும் பாராளும் வேந்தர் மழையாகும் சிறைவாழ்வு மறையும் சீவாழ்வு மலரும் சியோனில் மகிமை திரும்பும் அல்லேலூயா சிறைவாழ்வு மறையும் சீவாழ்வு மலரும் சியோனில் மகிமை திரும்பும் சொல்லுங்க அமே ஆனந்த துதி ஒளி கேட்கும் நீதிமான்களின் கூடாரத்தில் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும் அதிகாலை வேளையில் ஆனந்த துதி ஒளி கேட்கும் ஆனந்த துதி ஒளி கேட்கும் ஆடல் பாட சத்தமும் துடிக்கும் ஆண்டவர் வாக்கு பறிக்கும் அல்லேலூயா ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பறிக்கும் யாக்கோபு நடுங்கிடுவானோ யாக்கோபின் தேவத்துடனே அம்மே அமெரிக்கை வாழ்வை அழைப்போ ஆண்டவர் மார்பு சுழிப்போ பதராத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார் ஜூலை மாதத்துல பதராத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார் ஆமென் பரிசுத்தரீக ஆடல் பாட சத்தமும் துணிக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் ஆனந்த துதி ஒளி கேட்கும் ஆடல் பாட சத்தமும் துணிக்கும் ஆகாய விண்ணினாய் அவர் சனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் அல்லேலூயா ஆகாய விண்ணினாய் அவர் சனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் அலையிலூயா நன்றி தாப்பன நன்றியோடுமை துதிக்கிறப்பா அலையில எத்தனை ஆனந்தம் அதிகாலை வெள்ள உன்னதமான தேவனை ஆராதிப்பது அலையிலூயா அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளோட வீட்லயும் அப்பா ஜூலை மாதத்துல ஆனந்த துதி ஒளி கேட்கட்டும் அதிகாலை நேரத்துல ஆடல் பாடல் சத்தம் உண்டாகட்டும் ஓ ரகரா பாரா ஒரு பதறாத வாழ்வு அலையிலூயா ஒரு பயப்படாத ஒரு வாழ்வை கட்டளையிடுங்கப்பா அலையிலூயா ஜெய கிறிஸ்து முன்பாக கடந்து போகிறதாவுக்காக ஸ்தோத்திரம் இந்த காலவேளை எங்களோடு கூட இடைப்படுங்க எங்களோடு கூட பேசுங்க வாக்குத்தத்தமான வசனம் எங்களுக்கு நேராக கடந்து வரட்டும் எங்களை உயிர்ப்பிக்கட்டும் திருக்கத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எல்லாவற்றையும் இன்ப இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனும் அன்பும் நிறைந்த பிதாவே ஆமேன் ஹலேலூயா உண்மையான தேசியமே உண்மையாக இந்த முதல் மாத ஜூலை மாதத்தில் முதல் நாள்லையும் உங்களை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது உண்மையாகவே அதிகாலையில் தேவனை ஆராதிப்பது எத்தனை ஆனந்தம் எத்தனை பாக்கியம் ஹல்லேலூயா அன்பு பிள்ளைகளே இந்த அதிகாலையில் ஆராதனை மற்ற ஒவ்வொரு நாளும் விட்டு விடாதீங்க ஜூலை ரெண்டாம் தேதியிலேருந்து கடைசி வரைக்கும் இந்த மாத கடைசி வரைக்கும் அதிகாலையில் எழுந்து செபிங்க ஒரு ஆனந்த துதி ஒளி உங்கள் ஆத்மாவில் கேட்கட்டும் உங்கள் வீடுகளிலே கேட்கட்டும் அற்புதங்களை செய்கிற ஒரு ஆய் காணப்படுவார் ஹல்லேலூயா அன்பு பிள்ளைகளை உண்மையாகவே இந்த மாதத்திலும் வாக்குத்தத்தமாக தேவன் தாமே நம்மளோடு கூட செப்பேனியா மூன்றாம் அதிகாரம் 17 வசனத்திலிருந்து ஆவியானவர் நம்மளோடு கூட பேசுவாராக ஹல்லேலூயா செப்பேனியா 3:17 வசனம் பக்கம் 1089 பக்கம் ஹல்லேலூயா எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா நீங்கள் வேதத்தை எடுத்து வச்சிட்டீங்களா அதிகாலை வேலையில் உண்மை இருட்டா இருக்கல இருட்டான வேலையில் கர்த்தர் உங்கள் கரங்களை பிடித்து இந்த ஜூலை மாதத்தில் தேவ
தேவன் நம்மளை வழி நடத்துகிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. யாருக்கு கிடைக்காத பாக்கியத்தை தேவன் நமக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து இணைந்து செப்பேனியா 3:17 நாம் வாசிப்போமாக. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவன் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை வைத்து ஹல்லேலூயா என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகள், ஜூலை மாதம் முதல் நாள் அந்த கடைசி நாள் வரை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் வாக்கு தத்தம் என்னவென்றால், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருப்பார். ஹல்லேலூயா. உன் நடுவில் இருக்கிறவராக என் தேவன் இருப்பார். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, நம் வானத்தையும் பூமியை உண்டாக்கி நம் கர்த்தர் நம் நடுவில் இருந்தால் எத்தனை பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. அவர் சொன்னால், உன் நடுவில் இருப்பேன். ஹல்லேலூயா. நான் உன் நடுவில் இருப்பேன், நீ விசேஷித்தவன். ஹல்லேலூயா. நான் உன் மீது அன்பாக இருக்கிறவர். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு இங்கும் அங்கும் போவதில்லை, உன் நடுவில் இருக்கிறவராக இருப்பேன். ஹல்லேலூயா. இந்த ஜூலை மாதம் முழுவதும் அன்பு பிள்ளைகளே, வானத்தின் பூமியை உண்டாக்கின கர்த்தர் உங்கள் நடுவில் இருப்பாராக. ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? அன்பு பிள்ளைகளே, அதே வசனத்தில் பார்க்கும் பொழுது அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. உங்கள் நடுவில் இருக்கும் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? வல்லமை உள்ள, சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ரட்சிப்பா. ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. உங்கள் தேவைகளை சந்திக்கிறவராக இருப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து. ஹல்லேலூயா. நீ அந்த 5 மணிக்கு அதிகாலையிலே எழுந்து ஜெபிக்கும் போது யாருக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சி வரும் என்றால் நம் தேவனுக்கு. ஹல்லேலூயா. அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அதிகாலையில் கர்த்தரை போற்ற துதிக்க அவர் உங்கள் நடுவில் அமர்ந்திருப்பார். ஹல்லேலூயா. He just want to sit there with you. ஹல்லேலூயா. அமர்ந்திருப்பார். ஹல்லேலூயா. அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்வது, நான் உன் நடுவில் இருப்பேன். ஹல்லேலூயா. நான் உன் நடுவில் இருந்து நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதையும் நான் உன்னை ரட்சிக்கிறவர் என்பதையும் நான் நிரூபிக்கிறவராக காணப்படும். அன்பு பிள்ளைகளே, 1 முதற்கொண்டு கடைசி நாள் 31 வரை இந்த கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வாக்கு தத்தம் என்னவென்றால், அவர் உங்கள் நடுவில் இருப்பார். ஹல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். வாயை திறந்து, கர்த்தர் உன் நடுவில் இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, அவரே நம் நடுவில் இருந்து வழி நடத்துகிற தேவனாக இருப்பார். ஹல்லேலூயா. சுருக்கமாக, ஆண்டவர் நம் நடுவில் இருந்த 4 இந்த காலவெளியில் பார்த்துவிட்டு கடந்து போக போறோம். ஏன் ஆண்டவர் 4 கொடுத்தார் என்று தெரியல. ஒருவேளை 4 மக்களுக்கு 4 தேவன் கொடுத்திருக்கலாம், இல்லாவிட்டு 4 தேவன் 4 கொடுத்திருக்கலாம். அன்பு பிள்ளைகளே, எப்படியோ அந்த 4 உங்கள் வாழ்க்கையில நடக்கிறதாய் காணப்படும். ஹல்லேலூயா. இந்த ஜூலை மாதம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக இருக்கும். உலகத்துக்கு இருள் நிறைந்த ஒரு மாதமாக, உலகத்துக்கு ஜூலை மாதம் ஒரு கடினமான மாதமாக இருக்கலாம். ஆனால் அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் ஒரு அதிசயமான மாதமாக இருக்கும். என்னவென்றால், கர்த்தர் உங்கள் நடுவில் இருப்பார். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, என்னோடு கூட யாத்திராகமத்தின் புஸ்தகம் 8:22 நாம் வாசிக்க கேட்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 8:22 என்ன சொல்கிறது என்று பாருங்க. ஹல்லேலூயா. பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசே நாட்டிலே அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி. ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்துல பார்க்கும்போது யாத்திராகமம் 28:22 இவ்வாறாக கூறுகிறது, பூமியின் நடுவில் நானே கத்தர் என்பதை நீ அறியும்படி. ஹல்லேலூயா. அங்கே பார்த்துங்க, நடுவில் என்று இருக்கும். ஹல்லேலூயா. உண்மையாக கத்த நம் நடுவில் இருந்தால் என்ன நடக்கும்? பூமியின் நடுவில் நானே கத்தர் என்பதை எல்லாரும் அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசே நாட்டில், ஹல்லேலூயா, என் பிள்ளைங்க எங்கெங்கே ஜீவிக்கிறாங்களோ, ஹல்லேலூயா, எந்தெந்த ஏரியாவில் இருக்காங்களோ, ஹல்லேலூயா, எந்தெந்த இடத்துல என் பிள்ளைகள் வாழ்கிறார்களோ, ஹல்லேலூயா, அந்த கோசே நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடி அந்த நாட்டை விசேஷப்படுத்தி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளை, நீங்கள் தங்கும் இடத்துல ஹல்லேலூயா கர்த்தருடைய கரம் இருக்கும். அவர் உங்கள் நடுவில் இருப்பார் என்றால் அன்பு பிள்ளைகளே, வாதை உன் கூடாரத்தை அணுகுவதில்லை. ஹல்லேலூயா. வண்டுகள் வாதையை குறிக்கிறதாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இப்பொழுது உலகத்தை பயமுறுத்தி கொண்டிருப்பது வாதை. ஹல்லேலூயா. வாதை நோய்கள் இந்த உலகத்தை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது.
உனக்கும் எனக்கும் ஜூலை மாதத்தில் ஆண்டவர் அதிகாலை வழியில் உன்னோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். பாருங்க, இன்னும் அழகாக இந்த காலங்கள் நடக்கிற காலத்தை குறித்து தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார். நான் உன் நடுவில் இருப்பேன் என்றால் ஹல்லேலூயா, வண்டுகள் வராமல் இருக்கும் ஹல்லேலூயா, வாதை வருவதில்லை ஹல்லேலூயா, அது உனக்கு அதிசயமாக இருக்கும் ஹல்லேலூயா. ஒருவேளை உன் பக்கத்து பிளாக்ல இருக்கலாம், பக்கத்து பெட்ல இருக்கலாம் ஹல்லேலூயா, உன் பக்கத்து வீட்டில் இருக்கலாம். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கும் ஹல்லேலூயா. ஜூலை மாதத்தில் உன் கர்த்தர் உன் நடுவில் இருப்பார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார் ஹல்லேலூயா. வாதை உன்னை அணுகுவதில்லை, பட்டயம் வராதபடி உன்னை காத்துக்கொள்வார். அன்பு பிள்ளைகளே, உலகத்தின் கடைசி நாட்களுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி நாட்களின் அடையாளங்கள் என்ன இருந்தாலும் சரி, என்ன காரியங்கள் வந்தாலும் சரி, அது உன்னை அணுகாது ஹல்லேலூயா, அது உன்னை கிட்ட நெருங்கவே நெருங்காது. ஏனென்றால் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் உன்னை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். உன் அன்பின் நிமித்தம் உன்னோடு கூட அமர்ந்திருக்கிறவராக இருக்கிறார் ஹல்லேலூயா. அன்பு பிள்ளையுடைய கரங்களை உயர்த்தி கர்த்தருக்காக நன்றி என்று சொல்வோமா? ஹல்லேலூயா, நன்றி தாப்பனே, நன்றி ராஜா ஹல்லேலூயா. இன்றைக்கு அவர் உங்கள் நடுவில் இருந்து முதலாவது அற்புதம் என்னவென்றால், வாதை உன் கூடாரத்தை அணுகாதபடி காத்துக்கொள்வார் ஹல்லேலூயா. இரண்டாவதாக, கர்த்தர் நம் நடுவில் இருந்தால் என்ன காரியம் நடக்கும்? அன்பு பிள்ளைகளே, என்னோடு கூட யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14:20 நாம் வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 14:20 என்ன சொல்கிறது என்று பாருங்க. அது எகிப்தியரின் சேனையின் இஸ்ரவேலரின் சேனையும் ஒன்றொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாய் இருந்தது. இஸ்ரவேலுக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. ஹல்லேலூயா, நன்றாக உங்களுக்கு நன்றாக அந்த காரியம் தெரியும். அன்பு பிள்ளைகளே, வனாந்தரத்தில் போய் கொண்டிருக்கும் பொழுது பார்வோனுடைய சேனை வருகிறது ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு அது அகெயின்ஸ்டாக, எதிராக பார்வோனின் சேனை வந்து கொண்டிருக்கிறது ஹல்லேலூயா. அப்பொழுது அன்பு பிள்ளைகளே, ரெண்டு சேனைகளுக்கு நடுவாக ஹல்லேலூயா ஒரு மேக ஸ்தம்பம் அவள் நடுவில் இறங்கினது ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, அது இஸ்ரவேல் ஜனத்தை பாதுகாக்க இருந்தது. இஸ்ரவேல் ஜனத்துக்கு அந்த ஸ்தம்பம் எவ்வாறாக இருந்தது? அண்மையாகவே அது இரவை வெளிச்சமாய் மாற்றிட்டு அல்லையா. அதே எகிப்தியருக்கு அது என்னவாக அந்தகாரம் ஆயிடுச்சு அல்லையா. அப்படி ஆப்போசிட், வெளிச்சத்துக்கு ஆப்போசிட் இருந்தது அந்தகாரம் இல்லாட்டி இருள் அல்லையா. அன்பு பிள்ளையிலே, எகிப்தியருக்கு அதே ஸ்தம்பம், அதே மேக ஸ்தம்பம், அவங்க நடுவில் இறங்கின மேக ஸ்தம்பம் எகிப்தியருக்கு இருளாக அந்தகாரமாக மாறிடுச்சு. ஆனால் இஸ்ரவேல் ஜனத்துக்கோ வெளிச்சமாய் மாறிட்டு அல்லேலூயா அல்லேலூயா. எதிர்த்து வருகின்ற எதிரிகள் நடுவிலே கர்த்தர் உனக்கு இந்த மாதத்தில் ஜெயத்தை தருவார் ஹல்லேலூயா. உன்னை எதிர்த்து எகிப்தின் சேனையை போல பெரிய சேனைகள் வந்தாலும் அவன் உன் நடுவில் இறங்கி வந்து ஹல்லேலூயா, அவர் உன் நடுவில் இறங்கி வந்து ஹல்லேலூயா உனக்கு எதிரிகள் மத்தியில் ஒரு ஜெயத்தை தேவன் கட்டளையிடுகிறவராக இருப்பார் ஹல்லேலூயா. அதே நீங்க 19 படித்து பாருங்க அன்பு பிள்ளைகளே. அதே யாத்திராகமம் 14:19 என்ன சொல்கிறது என்றால், அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது வரைக்கும் அவங்க மேகஸ்தம்பம் முன்னுக்கு போயிட்டு இருந்துச்சு ஹல்லேலூயா. மேகஸ்தம்பத்தை அப்படியே ஃபாலோ பண்ணி இஸ்ரவேல் ஜனங்க போயிட்டாங்க. உனக்குன்னு ஒரு எதிரி வருவான் என்றால் ஹல்லேலூயா, உன்னை எதிர்க்கிறவன் ஒருவன் வருவான் என்றால் அன்பு பிள்ளைகளே ஹல்லேலூயா, நீ பதறாதே ஹல்லேலூயா, நீ பதறாதே. அதே மேகஸ்தம் என்ன செய்தான், அப்படியே அவங்க முன்னுக்கு இருந்து நடுவில் பேருது ஹல்லேலூயா, நடுவாக பேருது அவங்கள எதிரிகள் மத்தியிலிருந்து விலக்கி காத்து கொள்கிறது ஹல்லேலூயா. அன்பு பிள்ளையே, உண்மையாகவே எதிரிகள் மத்தியிலிருந்து உங்களுக்கு சோதனை பிரச்சனைகள் வரும் என்றால் கர்த்தர் சொல்லி அந்த ஜூலை மாதத்தில் எதிரிகள் உன்னை ஒன்றும் மேற்கொள்ள முடியாது ஹல்லேலூயா. நான் உன்னை பாதுகாக்கிறவராக இருப்பேன் என்றால் நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நான் ரட்சிக்கிறவராக இருப்பேன் ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, அன்று பாருங்க, அப்படியே சிவந்த சமுத்திரத்துக்குள்ளாக அவங்க கடந்து போகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் சண்டை போடவே இல்லைங்க ஹல்லேலூயா, அவங்க பாடு போய்கொண்டே இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிரசன்னமே, கர்த்தருடைய பிரசன்னமே சத்ருவின் கையிலிருந்து ஒரு மிகுந்த ஜெயத்தை கட்டளையிட்டது ஹல்லேலூயா. அதே யாத்திராகும் 14:27 வாசிக்க கேட்போம். 27 என்ன சொல்கிறது பாருங்க. அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற்காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது.
அது அசையாது அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஐந்தாம் வசனம் இவ்வாறாக கூறுகிறது, தேவன் அதில் நடுவில் இருக்கிற. அன்பு மகனே, அன்பு மகளே, இந்த ஜூலை மாதத்தில் கத்தர் உன் நடுவில் இருப்பார். ஹல்லேலூயா. அது அசையாது. ஹல்லேலூயா. நீ அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. வேலையிலிருந்து அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. கத்தர் உனக்கு துணையாக இருப்பார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் பாடுகள் மத்தியில் நீ ஒரு சிக்கி தவிப்பாய் என்றால் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. கம்பெனி மேட்டர்ஸ்ல நீ அவதிப்பட்டு கொண்டிருப்பால் நீ அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. பிசினஸ் போக முடியாமல் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருப்ப நீ அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நான் உன் நடுவில் இருக்கிறேன், நான் உன் நடுவில் இருக்கிறேன், அது அசையாது. ஹல்லேலூயா. இங்கே சொல்ல அதிகாலையில், ஹல்லேலூயா. அங்கே பார்த்தா காலையிலே, ஹல்லேலூயா, சமுத்திரம் வந்தது. ஹல்லேலூயா. இங்கே சொல்ல காலையிலே அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் காலை வேளையில் போய் அமரும் பொழுது, ஒவ்வொரு நாள் காலை வேளை அவரோட சமூகத்தில் இருக்கும் பொழுது உனக்காக உதவி செய்கிற தேவன் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. உனக்காக உதவி செய்கிற கர்த்தர் இறங்கி வருவார். அன்பு பிள்ளைகளே, ஜூலை மாதத்தில் அதிகாலை ஜெபத்தை விடாதீங்க. ஹல்லேலூயா. அதிகாலையில் ஒவ்வொரு பிள்ளைகளும், ஹோசானால இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் காலையில் அதிகாலையிலே எழுந்து ஜெபிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக சகாயம் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் எதிரிகள் மத்தியில் உங்களுக்கு ஜெயத்தை அதிகாலையில் தருகிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளை, ஒரு ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 74:12 வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 74:12 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். ஒரு அருமையான வசனம்.
பூமியின் நடுவில் ரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன் பூர்வ காலம் முதல் என்னுடைய ராஜா. ஹலேலூயா, ஹலேலூயா. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நம்முடைய ராஜாங்க. ஹலேலூயா. உங்கள் நடுவில் இருக்கும் தேவன் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. அவர் என்னவாக இருக்கிறார்? அவர் உங்களுடைய ராஜா. ஹலேலூயா, ஹீ இஸ் மை கிங். ஹலேலூயா. அவர் நம்முடைய ராஜாவாக இருக்கிறதுனால நீ கொஞ்சம் அசைக்கவே முடியாதுங்க. ஹலேலூயா. யூ வில் நாட் பி ஷேக்கன். ஹலேலூயா. யூ வில் நாட் பி ஷேக்கன். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, இந்த கால வேளையில அம்மையாகவே மூன்றாவதாக ஆண்டவர் உங்களோடு கூட சொல்வது, நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நான்காவதாக மிக விரைவாக நம்ம கடந்து போகலாம். அன்பு பிள்ளைகளே, யோவேல் 2:27 வாசிக்க கேட்போம். யோவேல் 2:27 என்ன சொல்கிறது என்று பாருங்க அன்பு பிள்ளைகளே. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. இந்த ஜூலை மாதத்தில் கர்த்தர் சொல்ல, நான் உங்கள் நடுவில் இருப்பேன், நான் உங்கள் தேவன் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யாரு முன்பாகவும் நீங்கள் தலை குனிந்து போவதில்லை. ஹல்லேலூயா. யாரு முன்பாக ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்லாமல் இருக்க போவதில்லை. ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போல. ஜூலை மாதத்தில் கர்த்தருடைய வருகை இருக்கும் என்றால் என் ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கும் போது அன்பு பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. நான்கு காரியங்களை பார்த்தோம். கர்த்தர் நம் நடுவில் இருக்கும் பொழுது வாதை உன் கூடாரத்தை அணுகுவதில்லை, உன் சரீரத்தை அணுகுவதில்லை. ரெண்டாவதாக, எதிர்த்து வரும் எதிரிகள் மத்தியில் கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. கொஞ்சமும் அசைக்கப்படுவதில்லை. மூன்றாவதாக, கொஞ்சமும் அசைக்கப்படுவதில்லை. நான்காவதாக, நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் நம் நடுவிலே இருக்கணும்னா, கர்த்தர் எப்பொழுதும் நம்ம குடும்பத்தோடே இருக்கணுமா? யாராச்சும் ஒரு ஃப்ரெண்டு நீங்கள் விரும்பினவர்கள் உங்கள் நடுவில் இருக்கணும்னா, நீங்கள் அவங்களுக்கு விரும்பின மாதிரி செய்யணும். ஹல்லேலூயா. நீங்கள் அவங்களுக்கு விரும்பின மாதிரி காரியங்கள் செஞ்சால் தான் அவங்க உங்கள் நடுவில் இருப்பாங்க. அதே போல் தான் தேவாதி தேவனும். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் அவர் நம் நடுவில் இருக்க வேண்டும் என்றால், மீண்டும் அந்த செப்பனியா 3:17 நீ வாசிக்கும் பொழுது, செப்பனியா 3:17 என்ன சொல்கிறது என்றால், அன்பு பிள்ளைகளே, அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து, ஹல்லேலூயா, தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். ஹல்லேலூயா. அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். ஹல்லேலூயா. அருமையான ஒரு வசனம். அவர் உண்மையாகவே உங்களோடு கூட அமர்ந்திருக்கணும்னா, ஹல்லேலூயா, அவர் உங்களை பார்த்து கம்பீரித்து களி கூற வேண்டும் என்றால், அன்பு பிள்ளைகளே, 3 காரியத்தை நான் சொல்லிவிட்டு கடந்து செல்ல ஆசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஏசாயா 12:6 வாசிக்க கேட்போம். ஏசாயா 12:6 என்ன சொல்கிறது என்று பாருங்க அன்பு பிள்ளைகளே. ஏசாயா 12:6 சியோனில் வாசமாக இருக்கிறவளே படிங்க. ஏசாயா 12:6 சியோனில் வாசமாக இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்த உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சியோனில் வாசமாயிருக்கிறவளே, ஹல்லேலூயா. முதலாவதாக, ஆண்டவர் உங்கள் மீது கம்பீரித்து மகிழ வேண்டும் என்றால், சந்தோஷமா உங்கள் பக்கமே இருக்க வேண்டும் என்றால், உங்கள் நடுவிலே இருக்க வேண்டும் என்றால், நீ சியோனா இருக்கணும். ஹல்லேலூயா. சியோனில் வாசமாயிருக்கிறவளே, ஹல்லேலூயா. சியோன் என்றால் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை. ஹல்லேலூயா. எப்போதும் ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. குந்தி குந்தி நடக்காதீங்க. ஹல்லேலூயா. ஒரு 5 ஆண்டவரோடு கூட, 25 உலகத்தோடு இல்லை. ஹல்லேலூயா. உங்களை பிரிப்பதற்காக உலகத்தின் பாடுகள் வரும், உலகத்தின் கவலைகள் வரும். அன்பு பிள்ளைகள், எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு பவுலை நினைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. 39 அடி வாங்கினார். ஹல்லேலூயா. நீங்கள் 1 வாங்கணும்னு சோர்ந்து போயிறீங்களே. ஹல்லேலூயா. இனிமேல் எனக்கு வேணாம்னு சொல்கிறீங்களே. அன்பு பிள்ளைகளே, உண்மையாகவே கர்த்தருக்காக ஓட வேண்டும். ஹல்லேலூயா. என்னதான் வந்தாலும் சரி, என்னதான் வந்தாலும் சரி, நான் சியோனில் வாசமாயிருப்பேன். அருமையான ஒரு வார்த்தை சொல்றேன்.
பாடு என்ன சின்ன ஒரு ரெக்வஸ்ட் பாருங்க என்ன அது சொல்றாரு பாடல்களை பாடு ஹalleluya அது எப்படி பாடணும் கம்பீரமாய் பாடணும் ஜெயம் கொடுக்கும் தேவனோடு கூட இருக்கிறார் ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஹalleluya உண்மையா கம்பீரித்து பாடுகிற பிள்ளைகளாக நீங்க இருக்கணும் ஹalleluya நீங்க பாடிக்கிட்டே இருங்க முதலாவதாக சியோன்ல வாசமா இருக்கணும் ஹalleluya அவங்க நடுவுல இருப்பார் இரண்டாவதாக கம்பீரித்து பாடு ஹalleluya கம்பீரித்து பாடு ஹalleluya அன்பு பிள்ளைகள் கம்பீரித்து பாடும்போது அவர் உன் நடுவில் வாசமாயிருப்பார் ஹalleluya மூன்றாவதாக ஒன்றே ஒன்று நமக்களாக தெரிந்த வசனம் எங்கே ரெண்டு மூன்று பேர் நாமத்தினால கூடியிருப்பீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் ஹalleluya மத்தேயு 18:20 வசனம் இவ்வாறாக கூறுகிறது மத்தேயு 18:20 வசனம் ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் ஹalleluya ஹalleluya ஜூலை மாதத்தில் அன்பு பிள்ளைகள் எங்கே ரெண்டு பேர் மூன்று பேர் ஒரு மனமாக கூடி ஆண்டவர் நாமத்தை நீங்கள் துதிக்கிறீங்களோ ஜெபிக்கிறீங்களோ சின்ன சின்ன குழுவாக நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அன்பு பிள்ளைகளே உண்மையாகவே ஆண்கள் மத்தியில் அநேக குழுக்களாக பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க கத்துறவங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பா ஹalleluya அதே மாதிரி அன்பு பிள்ளைகள் எல்லாரும் எங்கே ரெண்டில் மூன்று பேர் ஒரு மனப்பட்டு ஜெபிங்க ரெண்டில் மூன்று பேர் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது கத்தர் உங்கள் நடுவில் இருப்பார் ஹalleluya சேனைகளின் தேவன் உங்கள் நடுவில் இருப்பார் ஹalleluya மூன்று காரியங்களை பார்த்தோம் சியோனில் வாசமாக இருக்கும் பொழுது இந்த ஜூலை மாதம் முழுவதும் உங்களுடைய வாசம் சியோனாய் மாறட்டும் கத்துடைய பிரசனமாய் மாறட்டும் ஹalleluya ரெண்டாவதாக கம்பீரித்து பாடிக்கொண்டே இருங்க ஜூலை மாதம் முழுவதும் ஒரு பாடலின் மாதமாக மாறட்டும் ஹalleluya மூன்றாவதாக ரெண்டு மூன்று பேர் சேர்ந்து இணைந்து ஜெபிங்க ஒரு மனமாய் ஜெபிங்க கத்தர் உங்கள் நடுவில் இருப்பார் ஹalleluya ஹalleluya அன்பு பிள்ளைகளே அவர் உங்கள் நடுவில் இருக்கும் பொழுது அவர் வல்லமை உள்ளவர் அவர் ரட்சிப்பார் ஹalleluya வாதை உன் கூடாரத்தின் ஜூலை மாதத்தில் அணுகுவதில்லை எதிர்த்து வரும் எதிரிகள் முத்தில கத்தர் உனக்கு ஜெயத்தை தருகிறவராக இருப்பார் உன்னுடைய சூழ்நிலைகள் ஒன்றும் அசையாது ஹalleluya உன் சூழ்நிலைகள் அசைக்கப்படுவதில்லை ஹalleluya என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஹalleluya அன்பு பிள்ளைகளே இந்த ஆசீர்வாதத்தோடு கூட இந்த ஜூலை மாதத்தில் தேவன் நம்மை வழிநடத்துகிறவராக இருப்பாராக ஹalleluya அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமாக ஹalleluya ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்ததுக்காக நன்றி என்று சொல்லி அன்பான தேசமே கத்தர் உன் நடுவில் இருப்பார் ஹalleluya தேவன் உன் நடுவில் இருப்பார் ஹalleluya உன்னை உண்டாக்கின ஒரு நடுவில் இருப்பார் ஹalleluya ஓ ரப சந்தர ஹர பாபா ஓ ரிப ரகந்தர ஹரி பிஷர கந்தர ஹர பாபா நீ செய்ய வேண்டியத மகிழ்ந்து களிக்கொரு ஹalleluya மகிழ்ந்து களிக்கொரு ஹalleluya மகனே பயம் வேண்டாம் மகிழ்ந்து களிக்கொரு மகளே பயம் வேண்டாம் கத்தர் உன் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார் ஹalleluya ஜூலை மாதத்தில் கத்தர் உன் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார் அவர் உனக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தம் கத்தர் உன் நடுவில் இருப்பார் கத்தர் உன் குடும்பத்தின் நடுவில் இருப்பார் உன் வேலையின் நடுவில் கத்தர் இருப்பார் உன் வாழ்க்கையின் நடுவில் கத்தர் இருப்பார் ஹalleluya மகிழ்ந்து களிக்கூறு மகனே பயம் வேண்டாம் மகிழ்ந்து களிக்கூறு மகனே பயம் வேண்டாம் மன்னவர் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் மன்னவர் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் மகிழ்ந்து களிக்கூறு மகனே பயம் வேண்டாம் மகிழ்ந்து களிக்கூறு மகளே பயம் வேண்டாம் மன்னவனேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் மன்னவனேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் தேவையை நினைத்து திகையாதே தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு தேவையை நினைத்து திகையாதே தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே கொடுப்பவர் உண்டு கொண்டாடு கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே கொடுப்பவர் உண்டு கொண்டாடு மகிழ்ந்து களிக்கூறு சொல்லுங்க மகனே பயம் வேண்டாம் மகிழ்ந்து களிக்கூறு மகளே பயம் வேண்டாம் மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் அப்பாவின் புகழை நீ பாடு அதுவே உனக்கு சேர்க்காடு அப்பாவின் புகழை நீ பாடு அதுவே உனக்கு சேர்க்காடு தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு எப்போ வாழ்வாய் சுகத்தோடு தப்பாமல் மகிழ்ந்து
உறவாடு எப்போது வாழ்வாய் சுகத்தோடு மகிழ்ந்து களிகூறு ஓ மகனே பயம் வேண்டாம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் மன்னவனேசு உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் மன்னவனேசு உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் மீனின் வயிற்றில் யோனா போல் கூனி குறுகி போனாயோ மீனின் வயிற்றில் யோனா போல் கூனி குறுகி போனாயோ பலியிட துதி சத்தத்தோடு விலகிடுமெல்லாம் வெக்கத்தோடு மகிழ்ந்து களிகூறு எல்லாரும் இணைந்து காலை வேளையில மகிழ்ந்து களிகூறு மகனே பயம் வேண்டாம் மன்னவனேசு பெரிய காரியம் செய்திடுவார் மன்னவனேசு நடுவு பெரிய காரியம் செய்திடுவார் நன்றி தாப்பனே நன்றியோடு மைத்ததிக்க ராஜா அவனப்ப அந்த ஜூலை மாதம் முதல் நாள்ல ராஜா அப்படியே பாத்துல ஒருபடியாக தேவர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரப்பா இந்த அதிகாலை வேலையிலப்பா உங்க சிங்காசனத்துல எங்களோடு கூட இடைப்பட்டதாய்வுக்காக ஸ்தோத்திரம் உடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் செப்பனியா 3:17 உன் தேவனாக கத்த உன் நடுவில் இருக்கிறார் அலேலூயா அலேலூயா அப்பா இந்த வார்த்தையின்படியே என் பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் அலேலூயா அலேலூயா பிள்ளைகளின் நடுவில் நீங்க இருங்க பிள்ளைகளோட நடுவுல நீங்க இருக்க தகப்பனே ஓ ரப ரஹ பர சந்தர ரபபா வாதை அணுகாதபடி காத்து கொள்ளுங்க அல்லேலூயா கடைசி கால அறிகுறிகள் அணுகாதபடி பிள்ளைகளை காத்து கொள்ளுங்க அல்லேலூயா எதிர்த்து வரும் எதிரிகள் மத்தியில் ஜெயத்தை கட்டளையிடுங்க அல்லேலூயா அல்லேலூயா அவர் உங்களுக்காக போராடுவார் அல்லேலூயா அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் அல்லேலூயா முன் போன ஒரு அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் அப்படியே பின்னுக்கு வந்து அல்லேலூயா ஓ எதிரிகள் மத்தியிலிருந்து பிரிக்கும்படியாக ஓ ரக மரா ஓ ரக மரா ரிம சந்தர ரபா அது உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்தது எதிரிக்கு அந்தகாரத்தை கொடுத்தது அல்லேலூயா கர்த்தர் உங்களை அன்பு கூறுகிறவர் ஜூலை மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார் நீங்க அசைக்கப்படுவதில்லை அல்லேலூயா நீங்க அசைக்கப்படுவதில்லை நீங்க ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை அல்லேலூயா நன்றி ஆவியானவரே நன்றியோடு துதிக்கிறோம் வார்த்தைக்காக நன்றி தாப்பனே அல்லேலூயா எப்பொழுதும் நம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் இருக்கட்டும் எப்பொழுதும் கம்பீரித்து பாடட்டும் எப்பொழுதும் ஒரு மனப்பட்டவர்களாக நாங்கள் ஜெபிக்கட்டும் தாப்பனே இந்த மாதம் முழுவதும் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக கர்த்தருடைய பிரசன்னம் நிறைந்த மாதமாக மாற்றி போடுங்க திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் பெரிய காரியங்களை செய்யுங்க துதி கன மகிமையாவும் மக்கே தருகிறோம் எல்லாவற்றையும் இன்ப இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனும் அன்பும் நிறைந்த பிதாவே ஆமே எல்லாரும் இணைந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே அப்படியே கரங்களை உயர்த்தி ஆசீர்வாதங்களை பெற்றுள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோட அந்யோன்ய ஐக்கியம் இந்த ஜூலை மாதம் முழுவதும் 1 முதல் 31 வரைக்கும் பிள்ளைகளோடு கூட இருப்பதாக ஆமே ஹலேலூயா 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 கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்